ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 13&14 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். போன எபிசோடில் ஜெனி வேணும்னு தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அவன் மேலே கொட்டுன மாதிரி சும்மா ஆக்டிங் விட்டுட்டு இருப்பா இல்லையா, அப்போ போய் இவன் காப்பாற்றியிருப்பான். அதுக்காக வந்து ஜியோ இப்போ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது இவன் கேட்டிருக்க, என்னை பிடிச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஜியோக்கு கோவம் வந்துடுது. இது எனக்கு போய் உன்னை பிடிச்சிருக்கா, என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கா, மூஞ்சப்பாரு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு, என் வாழ்க்கையிலேயே உன் எனக்கு பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிட்டு போயிடுறாடா. மனசில் இருக்கிறது அப்படியே மூஞ்சியில் தெரியுது. இவன் இருந்துட்டு நான் என்ன இப்போ பெருசாக கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். கட் பண்ணி ஹீரோவை ஹீரோயினியை காட்டுறாங்க. அவள் தான் ஷோல்டரில் படுத்து தூங்கியிருப்பா இல்லையா, அப்படியே ஆனால் அவன் தூக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பா. இவன் வந்து திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தோன்னே இவன் தூங்குற மாதிரி பண்ணிடுவான். அப்புறம் வந்துட்டு ஐயோ மாஸ்டர் தெரியாமல் தூங்கிட்டேனா, என்னால் நீங்களும் வேலை பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு ரெண்டு பேர் வெளியே வந்துடுறாங்க. சூஜி ஃபெங்கும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு தெரியாமல் அவங்க மேலே சைக்கிளை ஏற்றுற மாதிரி வந்துடுவான். அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க வந்து சூஜியை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா மிங்கு தான். அப்படியே அவளை காப்பாற்றிடுறான். கடைசியில் நான் உன்னை மீட் பண்ணிட்டேன் சூஜி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஹீரோ வந்துட்டு யாரா இவன் அப்படின்ற மாதிரி இவளை கையை பிடிச்சி இந்த சைடு இழுத்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குற மிங்கு வந்துட்டு, ஏ பாய் சூஜி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஏன் முன்னாடி இன்னொரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறா. இவன் வந்துட்டு யாருடா நீ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பார்த்துட்டு நிற்கும் போது, ஏன்னா சூஜி வந்து அவனை மீட் பண்ணியிருக்க மாட்டா இல்லையா, அவனை மீட் பண்ணணும், அந்த கதை என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கே வந்திருப்பா. இங்க இருந்துட்டு நான் தான் அவனுக்கு நிச்சயமான பையன், எனக்கு தெரியலையா, நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சூஜி போயிட்டு நீங்கள் தான் மிங்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த இடத்துக்கு ஜியோவும் வந்துடுறா. என்னடா நடக்குதுங்க ஜியோ நினைக்கிறா. அப்போ இவன் தேடி வந்தது வந்து பாய் சூஜியை தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிற்கும் போதே இவன் வந்துட்டு இவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கவும் இவருக்கு வந்துட்டு இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா அவன்கிட்ட. அப்போ அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, இவன் என்னோடய அசிஸ்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி ஜியோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஜியோக்கு காண்டாயிடுது, எங்கே என்னோட அவனை வந்துட்டு கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. எங்க போறாங்கன்னா கேன்டீன் தான் போவாங்க. ஃபெங்கும் மிங்கும் ஏதோ பல வருஷம் பகை மாதிரி ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கானுங்க. ஆனால் மிங்குக்கு ஃபெங் தான் ஆத்தருங்கிறது டவுட்டாக தான் இருக்கும். நிஜமாலுமே நீங்கள் என்னோட ஆத்தர் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தன்னாவட்டாக சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா சீக்கிரமாக எங்கள் கதையை அப்டேட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே இவன் வந்துட்டு என்ன சொல்கிறானா, அது மட்டும் இல்லாமல் நினச்ச நேரத்துக்கெல்லாம் வந்துட்டு கதையை அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ரெண்டு பேரும் ஜியாவும் சூஜியும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நிஜமாலுமே நீ காமிக்கில் இருந்தால் வந்திருக்கியா சூஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா இவர் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு ஃபெங்கு, இந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து எல்லாருமே நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவர் வந்துட்டு அது கரெக்டு தான், ஆனா நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் நடக்குது இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துடுறாங்க. வந்துட்டு இந்தாங்க மிங்கு இந்த கேன்டீனில் இந்த டோக்கனை வச்சு போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இப்போ வரிசையில் நிற்க மாட்டான்ல. அப்போ வந்து சொல்கிறான், நான் போய் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ கிட்ட கேட்டுட்ருக்கா. அப்போ இருந்துட்டு சூஜி இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவன்கிட்ட சாப்பாடு கொடுக்கவும் ஹீரோ காண்டாயி அவன்கிட்ட வந்து அவன் பிடிங்கிறான். இதை பார்த்து இவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இப்படிப்பட்ட கேவலமான இடத்துலலாம் என்னால் உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி மீங்க வந்து செங்கை பார்த்துட்டே சொல்லிட்டு செங்குக்கும் சரி செம்ம காண்டாயிட்டு இருக்கு. மின் கேட்கிறான் சூஜி கிட்ட, எதுக்காக நீ இந்த உலகத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னமோ தெரியாத மாதிரி கேட்கிறான். அவளும் இருந்துட்டு சொல்றா, இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த டேரக்டர் வந்து என்கிட்ட பேசினாரு, வந்து இந்த புக் அப்டேட் பண்ணலன்னா நம்ம உலகம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுங்களா சொன்னாரு. அதுவும் இல்லாமல் நான் உன்னையும் மீட் பண்ணும் இல்லையா, அதுக்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கே வந்தேன், ஆத்தரையும் மீட் பண்ணிட்டேன், அவர் அப்டேட் பண்ணிட்டாருன்னா நம்ம உலகம் வந்து காப்பாற்றப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து நம்ப மாட்டான், இவன் தான் ஆத்தரா இருப்பானா அப்படின்ற டவுட்லேயே தான் பார்த்துட்டு இருக்கான்.
நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே அதெல்லாம் விடு, ஆனால் என்கிட்ட என்ன சொல்லி அமைச்சிருக்காங்கன்னா, உன்னை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீ வந்து எப்போயும் என் பாதுகாப்பில் தான் இருக்கணும், பர்மிஷன் இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் வந்ததெல்லாம் அவரை அப்டேட் பண்ண சொல்கிறதுக்காக மட்டும்தான், அது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ வந்துட்டு சூஜி வந்துட்டு ஓகே மிங் அப்படின்னு சொல்லி சொல்லவோ, என்ன சொல்லி என்னை கூப்பிட்டே அப்படின்னு சொல்லி சொல்லவோ, இவளுக்கு வந்து அப்போதான் ஒன்று புரியுது, ஐயோ மரியாதைலாம் பேசிட்டோம் போல அப்படின்ட்டு, இல்லை சொல்லுங்க மிஸ்டர் மிங் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகே மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் இருந்துட்டு பயந்துட்டு ஓகே மிஸ்டர் மிங் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவ வந்துட்டு எப்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜியோக்கு கோபம் வந்துடுது. சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோ பார்க்குறான், என்ன இவன் இவ்வளோ ரூடாக நடந்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரொசஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஜியோ சொல்லவோ, என்னாலாம் இங்கே சாப்பிட முடியாது, வா சுஜி நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்றா. அவளும் எந்திரிச்சு நிற்கிறான். செங்கு வந்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு எந்திரிச்சு நின்று, எதுக்காக அவளை கூப்பிட்ற, அவள் எதுக்கு உன் கூட வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவன் வந்துட்டு ஹலோ மிஸ்டர் ஃபெங், நீங்கள் யார், இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, நீங்கள் வெறும் ஆத்தர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவன் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கான். அப்போ ஜியோ இருந்துட்டு சரி ஓகே நாங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறோம், நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் ஃபோன் எடுத்து காட்டுறான். சரி போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். ஹீரோ வந்துட்டு ரொம்பவே பாவமாக பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான், நம்ம கண்ணு முன்னாடியே இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்போ கேட்குறா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் தனியாக ஃபர்ஸ்ட் டேட் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளை வந்துட்டு அப்படியா ஓகே நம்ம போய் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்கவும் இவனுக்கு கோபம் வந்துடுது. நம்ம ரெண்டு பேரும் தனியாக போகலாம்னு நான் சொல்லிட்டு இது வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள் தான், நம்ம ஊருக்கு போயிடுவோம், ஸோ நீ என்ன பண்ணுறனா நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகேவா, புரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. வந்துட்டு நீங்கள் ரொம்பவே பாசியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் என்னோடய ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே நடந்து வந்துடுறாங்க. பார்த்தா ஸ்விம்மிங் ஃபூல் கிட்ட போயிடுறாங்க. அதை பார்த்தோன்னா மிங்குக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஐயோ இது நான் ரெஸ்டாரண்ட் நினச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன், வா வேறு பிளேஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேறு பக்கம் எழுத்துட்டு போயிடுறான். இங்கே இவங்க ரெண்டு பேர் ஜியோ செங்கால கிளாஸும் கவனிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ வந்துட்டு ஜியோ வந்துட்டு என்ன கேட்குறா, டேய் நீ தானடா ஆத்ரு, அப்போ என்னடா கதை சொல்லுடா ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்சு எவனாவது இடையில வருமா, அவங்க ரெண்டு பேர்த்தி பிரிச்சிருவான் கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு லெட்டர் போட்டு இவனை க்ளோஸ் பண்ணிடுவேன் தானே கதை அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா இவனுக்கு காண்டாயிடுது. இந்த பெண்ணை உட்காந்து நீயே இந்த கதையை எழுதி முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை கொடுக்குறா. அப்புறம் வந்துட்டு சிசர் விடு விடு என்னடா நடக்குது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஜியோ யோசிச்சுட்டு இருக்கா. அதோட வந்து அங்கே கட் பண்ணுறாங்க. ஜியோவும் ஃபெங்கோ வந்து லைப்ரரிக்கு வந்திருப்பாங்க. ஹெட்செட் போட்டுட்டு என்னமோ படிக்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கா. அங்கே சுற்றி நின்று பொண்ணுங்களா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான் ஃபெங்க், கண்டிப்பாக மியூசிக் தான் கேட்டுட்ருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, பாசியாக இருக்கணும், அதாவது வந்து ஹீரோயினுக்கு பிடிச்ச இப்படியெல்லாம் இருந்தால் தான் பிடிக்கும் போல அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து எப்படி பாசியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, இவளுக்கு வந்து எப்படி சூஜி மாதிரி இருந்தால் பிடிக்கும்ன்ற மாதிரி இவன் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர்த்த லவ் பண்ணுறாங்க, அதனால இந்த வேலையில பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போகிறான். இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாது இல்லையா, அதனால் போகிற இடத்துலலாம் வந்துட்டு இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. இவன் வந்துட்டு ஐயோ என்னடா இது, இவங்க கூட இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமான ஃபீலே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் சூஜி நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இருந்துட்டு ஒரு வழியாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ சொல்கிறான், செங்கு கிளாஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கவோ இவ இருந்துட்டு என்ன சொல்றான்னா, சரி ஓகே போ, ஆனா நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும், நாளைக்கு நம்ம தனியா போலாம் அப்படின்ற மாதிரி பேசணும்னு இவ்வளவு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லி ஒத்துக்கிறா. அவள் கிளம்பினோடனே என்ன சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது, அதை புரிஞ்சிக்கோ, நம்ம உலகத்துக்கு போகணும், புரிஞ்சிச்சா அதை மட்டும் மறந்துடாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி அவளை அமுச்சு வச்சுட்டு இருக்கான். ஒரு வழியாக சூஜி வீட்டுக்கு வந்துடுறா. இவன் வந்துட்டு செங்கு இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வரா. நம்ம எந்த ஆன்சருமே பண்ணாமல் ஒரு திமுறை உட்காந்துருக்கா, ஏன்னா அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்துருப்பான் இல்லையா, பாசியாக இருப்பது எப்படி அப்படின்ற மாதிரி. அதனால் அப்படி திமுறை உட்காந்துட்டு இருக்கா. அவன் வந்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவன் ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டு இருப்பான். இவன் வந்துட்டு சரி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க போகும்போது வந்துட்டு நோ அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறான். ஏன்னா ரூல் நம்பர் 1 எல்லாத்துக்குமே நோன்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துருக்கோம். ஒரு பாசி மாதிரி
நடந்துக்கிறா. ஒரு ரொமான்ஸ்ன்றதே இருக்காது, எப்படி இருக்கணும்னு ஒரு ஆட்டிடியூடோட இருக்கணும், அதனால அப்படி இருந்தா தான் வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தானே. இவன் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அப்ப வந்து திடீர்னு அவன் விழுகிற போக்க மாதிரி ஆனோடனே இவன் பிடிச்சிட்டு என்ன பண்றான், அவளை கீழே தள்ளி விட்டாரான். கீழே தள்ளி விட்டுட்டு இவன் அவன் மேல போய் ஏறி நின்று அவளையே பார்த்துட்டு இருக்கா. சூஜிக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. இவன் ரொமான்ஸ் பண்றேன்ட்டு அவளையவே பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு, இதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சு, அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியான எபிசோட் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு, பார்க்காதவங்க போய் பாருங்க, பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.